வெல்கம் டு பெரிய வீட்டு சேனல் இன்கம் டேக்ஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் நைன்டீன் டு டுவெண்ட்டி செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் வீடியோ செவன் இந்த வீடியோவில் சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கம்ப்யூ ஜிடிஐ என்னென்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில் லாஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முப்பத்தி நாலாயிரம் எஸ்டிசிஎல் நாற்பத்தையாயிரம் எல்டிசிஜி அறுபத்தேழாயிரம் நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும் நாலே நாலு டேட்டா கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் லாஸ் நாற்பத்தையாயிரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் முப்பத்தி நாலாயிரம் எஸ்டிசிஎல் நாற்பத்தையாயிரம் எல்டிசிஜி அறுபத்தேழாயிரம் இதில் நம்ம கொடுத்தோன்னு முதல் வேலை எத்தனை ஹெட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் முதல் வேலை அதெல்லாம் ரஃப் ஒர்க்காக நம்ம செய்யணும் இப்போ பிஸ்னஸ் லாஸில் வந்து லாஸ்ட் ஃப்ரம் பிஸ்னஸ்னு பிஸ்னஸ் கீழே ஒரே ஒரு டேட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதை ஹெட் ஒன்றுன்னு நம்ம வச்சுக்குவோம் பிஸ்னஸ் இன்கம் வந்து ஹெட் ஒன் அது மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரே ஒரு டேட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதை ஹெட் டூன்னு வச்சுக்குவோம் கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க என்னென்ன ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அதுதான் எஸ்டிசிஎல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதுதான் எல்டிசிஜி அது மூணாவது ஹெட் இந்த ஹெட்டை முதல்ல பிரிச்சுக்குங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செட் ஆஃப்ல பார்க்க போகிறது இப்போ வந்து ஹெட் ஒன்றுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டேட்டாக கொடுத்துருக்க அதனால அது ஹெட் செட் ஆஃப் வராது ஃபஸ்ட்டு ஹெட் செட் ஆஃப் தான் பார்க்கணும் அதாவது ஒரு ஹெட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அந்த லாஸையும் இப்போ இன்கத்தையும் அந்த ஹெட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ண முடியுமாங்கிறத செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபவரில் நம்ம முதல்ல பார்க்குற ஸ்டெப் அதான் இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் தான் முதல்ல பார்க்கணும் இப்போ லாஸ்ட் டர்ம் பிஸ்னஸில் ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க ஹெட் செட் ஆஃப் பாசிபிள் இல்லை அதே மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கத்துலேயும் லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரே ஒரு டேட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதுலேயும் இன்ட்ராஹெட் செட் ஆஃப் பாசிபிள் இல்லை ஆனால் கேபிட்டல் கெயினில் ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க ஒன்று லாஸு ஒன்று கெயின் அப்போ இங்கே ஹெட் செட் ஆஃப் பாசிபிள் ஹெட் த்ரீல மட்டும்தான் இன்ட்ராஹெட் செட் ஆஃப் பாசிபிள் அதனால் ஃபஸ்ட்டு ஹெட் செட் ஆஃப் போட்டு நான் ஹெட் த்ரீயை மட்டும் எடுத்துக்கிறேன் அதில் எஸ்டிசிஎல் என்ன பண்ணலான்னா ஏற்கனவே உள்ள வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கிங்க எஸ்டிசிஎலை எல்டிசிஜி கீழையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எஸ்டிசிஜிக்கு கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு கொடுத்துருக்க லாஸ் வந்து இங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் எஸ்டிசிஎல் இதை வந்து எல்டிசிஜிக்கு கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எஸ்டிசிஜி கீழையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு இங்கே எல்டிசிஜி கொடுத்துருக்கிறதுனால எல்டிசிஜி அறுபத்தேழாயிரத்துல இருந்து எஸ்டிசிஎல் நாற்பத்தையாயிரத்தை கழிச்சிக்கிறோம் லாஸை என்ன பண்ணுவோம் நம்ம கழிப்போம் வரவுலேருந்து கழிக்கணும் கெயின்லேருந்து இந்த லாஸை கழித்தோம்னா நம்ம இப்போ எல்டிசிஜியில் எவ்வளவு இருக்குது இருபத்ரெண்டாயிரம் இருக்குது ஹெட் செட் ஆஃப் முடிஞ்சு போச்சு ஏன்னா ஒரே ஒரு ஹெட்டுக்கு மட்டும்தான் ஹெட் செட் ஆஃப் போட முடியும் அதுலேயும் எல்டிசிஜி எஸ்டிசியில் எல்டிசிஜி கீழே அட்ஜஸ்ட் பண்ண முடியுங்கிறதுனால எல்டிசிஜிலேருந்து எஸ்டிசியில் கழிச்சு இருபத்தி ரெண்டாயிரம்னு போட்டுட்டு இப்போ நான் போய் இந்த டேட்டா மாற்றிட்டேன் பாருங்கள் இந்த நாற்பத்தையாயிரம் எதுவும் மாறலை மைனஸ் நாற்பத்தையாயிரம் லாஸுங்கிறதுனால மைனஸ் நாற்பத்தையாயிரம்னு எழுதியிருக்கேன் அதே மாதிரி இந்த டேட்டாவும் எதுவும் மாறல லாஸுங்கிறதுனால மைனஸ் முப்பத்தி நாலாயிரம்னு எழுதிட்டேன் ஆனால் இந்த ஹெத்ரிக்குள்ளே இல் இந்த இது என்ன ஆயிடுச்சு இந்த ரூபா வந்து இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ஆயிடுச்சு கெயின் ப்ளஸ் அதனால ப்ளஸ் இருபத்ரெண்டாயிரம் எல்டிசிஜி இப்போ வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இருக்குது இ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெட் செட் ஆஃப் ஹெட் செட் ஆஃப் முடிஞ்சிச்சு ஒரே ஹெட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ ஹெட் செட் ஆஃப் பார்க்க போகிறோம் ஹெட் செட் ஆஃப்க்கு என்னென்ன இருக்குது இது லாஸு இது லாஸு இது ஒன்று தான் ப்ராஃபிட் அப்போ இது ரெண்டில் எது குறைச்ச அமௌண்ட்டுன்னு பாருங்கள் முப்பத்தி நாலாயிரம் அதனால் இதை தான் முதல்ல செட் ஆஃப் பண்ண பார்க்கணும் அதுக்கப்புறம் மேலே உள்ளதை இருந்துச்சுன்னா செட் ஆஃப் ரூபா இருந்துச்சுன்னா செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ முப்பத்தி நாலாயிரங்கிறது என்னதுன்னா லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை எந்த இன்கத்துக்கு கீழே வேணாலும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ரூல் இருக்குது ரெண்டு லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் ரெண்டு லட்சம் வரைக்கும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே நமக்கு முப்பத்தி நாலாயிரம் அதனால அதனால் நான் முதல்ல என்ன பண்ணுறேன் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்துல கொண்டாந்து இந்த முப்பத்தி நாலாயிரத்தை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் அதுதான் இன்டர் ஹெட் செட் ஆஃபில் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த எல்டிசிஜி இருபத்தி ரெண்டாயிரம்னு நம்ம கிடச்சிருச்சு இல்லையா அது கெயின் அது ஒன்று தான் நம்ம கெயின் அதுலேருந்து தான் மேலே சொன்ன ரெண்டு லாஸை செட் ஆஃப் பண்ணணும் அதில் முதல் லாஸ் நான் வந்து லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டேன் அதனால் அதுதான் சின்ன அமௌண்ட் அப்போ லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முப்பத்தி நாலாயிரத்தை செட் ஆஃப் பண்ணால் திரும்பவும் எனக்கு லாஸ் தான் கிடைக்கிது ஏன்னா நான் இருபத்தி ரெண்டாயிரம் தான் அதில் கழிச்சிக்க முடியும் மிச்சம் பன்னெண்டாயிரம் என்னது எனக்கு லாஸ் அதை என்ன பண்ணுறேன் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் சில வருஷங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்போ எல்டிசிஜி இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முப்பத்தி நாலாயிரத்தை செட் ஆஃப் பண்ணையில் இருபத்தி ரெண்டாயிரம் செட் ஆஃப் ஆனது போக பன்னெண்டாயிரம் லாஸ்டில் இருக்குது அது நான் பன்னெண்டாயிரம் லாஸில் இருக்கா அடுத்து லாஸ்ட் ஃபரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இதுவே லாஸ் இனி வேறு எந்த கெயின்மே இல்லை இந்த இருபத்தி ரெண்டாயிரமும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த முப்பத்தி நாலாயிரம் அதில் அட்ஜஸ்ட் பண்ணதில் நமக்கு மைனஸ் பன்னெண்டாயிரம் இருக்குது இந்த நாற்பத்தையாயிரத்தை எதுவுமே செய்ய முடியாது அதுவும் கேரி ஃபார்வர்டு அப்போ லாஸ்ட் ஃப்ரம் பிஸ்னஸும் கேரி ஃபார்வர்டு நாற்பத்தையாயிரம் அந்த இதை இங்கே மாற்றி எழுதிட்டு அப்போ மைனஸ் நாற்பத்தையாயிரம் இப்போ கடைசியாக இருக்காது நமக்கு என்னென்ன மைனஸ் நாற்பத்தையாயிரம் மைனஸ் பன்னெண்டாயிரம் இதில் எதுவுமே இல்லை அப்போ ரெண்டு லாஸையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிடணும் லாஸ் டோட்டல் இன்கம் நில் ஏன்னா இங்கே கெயின் எதுவுமே இல்லை நெல் புரியுதா ஃபஸ்ட்டு இந்த ரஃப் காலத்தில் இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஈஸியாக இருக்குது கொடுத்த பிறகு இந்த மாதிரி டேட்டா கொடுத்த பிறகு ஹெட்டை பிரிங்க ஹெட்டை பிரித்த பிறகு இந்த ஹெட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இதில் ஒரு டேட்டாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதனால் அதே மைனஸ் நாற்பத்தையாயிரம் இருக்கும் இதில் ஒரு டேட்டாக தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதனால் அதே மைனஸ் முப்பத்தி நாலாயிரம் இருக்கும் ஆனால் இதில் ரெண்டு டேட்டாக இருக்குது பார்த்தா ஒன்று எஸ்டிசிஎலாக இருக்குது இன்னொன்று எல்டிசிஜியாக இருக்குது எஸ்டி எல்டிசிஜியிலேருந்து எஸ்டிசிஎலை கழிச்சிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் அறுபத்தேழாயிரத்துலேருந்து நாற்பத்தையாயிரத்தை கழிச்சு பன்னெண்டாயிரம் இருபத்திரெண்டாயிரம் ப்ளஸில் கிடச்சிருச்சு எல்டிசிஜி இருபத்திரெண்டாயிரம் கிடச்சிருச்சு இதுதான் நமக்கு ஹெட் செட் ஆஃப் முடிஞ்சோன்னே உள்ளது இப்போ நம்ம இன்டர் ஹெட் செட் ஆஃப் போனதுக்கப்புறம் அதாவது ஒரு ஹெட்லேருந்து இன்னொரு ஹெட்டை குறைச்சிக்கலாம் ஒரு ஹெட்டில் ப்ராஃபிட் இருந்தால் இன்னொரு ஹெட்டோட லாஸை இதில் சரி கட்டிக்கலாம் அப்போ நான் வந்து இந்த ரெண்டு இது ஒன்று தான் நமக்கு கெயின் எல்டிசிஜி இருபத்திரெண்டாயிரம் ஒன்று தான் கெயின்னு இது ரெண்டு லாஸ் இருக்குது இதில் மொதல் அமௌண்ட் எதை எடுத்து சரி பண்ண போகிறேன்னா எது குறச்சிருக்கோ அதை எடுத்து சரி பண்ண போகிறேன் அப்போ இந்த லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மைனஸ் முப்பத்தி நாலாயிரம் இருக்குது அதை இதில் சரி பண்ண பார்க்குறேன் அப்போ இருபத்தி ரெண்டாயிரமும் போயிடும் அதில் சரி பண்ணால் சரி பண்ண முடியாத அமௌண்ட் எவ்வளோ பன்னெண்டாயிரம் இந்த முப்பத்தி நாலாயிரத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் இதில் சரி பண்ணிட்டேன் அதனால் இதில் எந்த இன்கமும் கிடையாது இப்போ இந்த அப்போ மிச்சம் இருக்குது அது மைனஸ் பன்னெண்டாயிரம் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்போ இங்கே எல்லா கெயினும் முடிஞ்சு போச்சு இந்த நாற்பத்தையாயிரத்தை எதுலேயுமே சரி கட்ட முடியாது அதுவும் கேரி ஃபார்வ்டு இந்த சரி கட்ட முடியாத பன்னெண்டாயிரமும் கேரி ஃபார்வ்டு சரி கட்ட முடியாத நாற்பத்தாயிரம் கேரி ஃபார்வர்டு இருபத்திரெண்டாயிரம் முடிஞ்சு போச்சு அப்போ உங்களுக்கு நெட் இன்கம் என்ன நில் புரியுதா இது இந்த ரஃப் காலத்திலே முடிச்சுட்டு நம்ம ஸ்டெப்பை போடுறோம் அவ்வளோதான் இன்ட்ராஹெஜ் செட் ஆஃப் முதல்ல எழுதுகிறோம் எல்டிசிஜி அறுபத்தேழாயிரம் அதில் எஸ்டிசியில் கழிச்சுட்டு எல்டிசிஜி இருபத்திரெண்டாயிரம் நமக்கு கிடைக்கிது கெயின் கிடைக்கிது அதனால இன்டர் ஹெட் செட் ஆஃப்க்கு அடுத்து போகிறோம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தில் நம்ம முதல்ல குறைச்சிருக்க ரெண்டு லாஸ் நமக்கு இந்த கணக்கில் இருக்குது முப்பத்தி நாலாயிரம் ஒன்று ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் லாஸ் ஒன்று நாற்பத்தையாயிரம் இதில் எது கம்மியான மவுண்ட்னா முப்பத்தி நாலாயிரம் அதனால் அதை முதல்ல செட் ஆஃப் பண்ணுறோம் அப்போ அந்த எல்டிசிஜிலேருந்து லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை குறைச்சோம்னா நமக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கழிச்சுட்டு மிச்சம் பன்னெண்டாயிரம் லாஸ்ட் தான் இருக்குது அதனால் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம் இந்த லாஸ்ட் ஃப்ரம் பிஸ்னஸை செட் ஆஃப் பண்ணால் இங்கே எதுவுமே நமக்கு கெயின் கிடையாததுனால அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம் மொத்தத்தில் ஜிடிஐ நில் ரெண்டு லாஸாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம் ஜிடிஐ நில் இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள் இந்த சிகப்பில் எழுதியிருக்கேன்ல அது மட்டும்தான் ப்ராப்ளம் இது பூரா ஹின்ஸ் நான் போட்டிருக்குது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏ ஐம்பதாயிரம் லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பி எண்பதாயிரம் இன்கம்மாக லாஸாக அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க இதில் இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ரெண்டு லட்சம் லாஸ் ஃப்ரம் சைக்கிள் பிஸ்னஸ் ரெண்டு லட்சம் ப்ராஃபிட் ஃப்ரம் செக் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் ரெண்டு லட்சம் எல்டிசிஜி ரெண்டு எஸ்டிசிஜி ரெண்டு லட்சம் எல்டிசிஎல் அறுபதாயிரம் எல்டிசிஜி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இப்போ நம்ம முதல் வேலை என்ன ஹெட்டு பிரிக்கிறதை நம்மளுடைய முதல் வேலை இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்டும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிற ஹெட்டு கீழே வந்துடும் இந்த இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்து ஹெட் டூ income from other sources மாதிரி இன்கம் ஃப்ரம் interest on செக்யூரிட்டிஸ் அது ஒரு டேட்டா தான் இருக்குது அடுத்த ரெண்டு டேட்டா பிஸ்னஸ் இன்கத்தோடு சேர்ந்தது அதனால அது head 3 லாஸ்ட் ஃப்ரம் சைக்கிள் பிஸ்னஸ் அது non speculation business profit from speculation business ரெண்டு லட்சம் இது ரெண்டு என்னது head 3 அடுத்து இந்த எஸ்டிசிஜி எல்டிசிஎல் எல்டிசிஜி எல்லாம் சேர்ந்து ஹெட் ஃபோர் கேபிட்டல் கெயின்ஸ் அப்போ இப்போ நமக்கு நாலு ஹெட் இருக்குது நாலு ஹெட் இருக்கா இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டுக்கு வரும் ஃபஸ்ட்டு ஹெட்டில் ரெண்டு டேட்டாக இருக்குது ஒன்று லாஸ் ஒன்று இன்கம் அப்போ செட் ஆஃப் பண்ணிக்கலாமா அப்ப அப்படிங்க வா ஹெட் செட் ஆஃப்னு எழுதுங்க இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் போட்டு நமக்கு இன்கம் ப்ராப்பர்ட்டியே ஐம்பதாயிரம் அதுலேருந்து லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பி எண்பதாயிரத்தை கழிச்சா ஐம்பதாயிரம் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும் முப்பதாயிரம் செட் ஆஃப் பண்ண முடியாது அதனால லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பி கேரி ஃபார்வர்டு எவ்வளவு முப்பதாயிரம் அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் எழுதிக்கிங்க அப்போ இதில் எவ்வளவு இருக்குது பேலன்ஸ் இந்த ஐம்பதாயிரம் எண்பதாயிரத்தையும் நம்ம சரி பண்ணி என்ன எழுதிட்டோம் மைனஸ் முப்பதாயிரம்னு எழுதிட்டோம் அடுத்து செகண்ட் ஹெட்டுக்கு ஒரே ஒரு டேட்டாக தான் இருக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது தேர்ட் ஹெட்டுக்கு வாங்க லாஸ்ட் ஃப்ரம் சைக்கிள் பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் இந்த லாஸ் ஃப்ரம் நான் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸை ப்ராஃபிட் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் முந்தைய வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கிங்க லாஸ்ட் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் நான் மட்டும்தான் ப்ராஃபிட் ஃப்ரம் அதர் பிஸ்னஸில் பண்ண முடியாது ஆனால் இந்த இடத்துல இந்த ப்ராஃபிட் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸ் loss வேணாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ ப்ராஃபிட் ஃப்ரம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் ரெண்டு லட்சம் இங்கே அடுத்த இதுக்கு வாங்க ப்ராஃபிட் ஃப்ரம் speculation பிஸ்னஸ் ரெண்டு லட்சம் அதில் லாஸ்ட் ஃப்ரம் சைக்கிள் பிஸ்னஸ் ரெண்டு லட்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா பிஸ்னஸ் இன்கம் நில் அப்போ இதில் பிஸ்னஸ் இன்கம் நில் இந்த ரெண்டு லட்சம் அப்படியே இருக்கும் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இப்போ என்ன ஆகிடுச்சி மைனஸ் முப்பதாயிரம் ஆயிடுச்சு லாஸுங்கிறதுனால மைனஸ் முப்பதாயிரம் போட்டிருக்கேன் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் என்ன இருக்குது அப்படியே ரெண்டு லட்சம்னு இருக்குது இப்போ பிஸ்னஸ் இன்கம் என்ன ஆகிடுச்சு நில்லுன்னு ஆயிடுச்சு இனி கேபிட்டல் கெயினுக்கு வாங்க கேபிட்டல் கெயினில் எது லாஸ் நமக்கு எல்டிசிஎல் எல்டிசிஎலை என்ன பண்ண முடியும் எல்டிசிஜி கீழே மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் எஸ்டிசிஜி கொண்டு போக முடியாது அப்போ எஸ்டிசிஜியோட ரெண்டரை லட்சம் அப்படியே இருக்கும் அதை எதுவும் தொட முடியாது எஸ்டிசிஎலா இருந்தால் எல்டிசிஜி கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் எல்டிசிஎல எல்டிசிஜி கீழே மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் எஸ்டிசிஜி கொண்டு போக முடியாது தொட முடியாது எல்டிசிஎல்னு வந்துட்டாலே எல்டிசிஜி இருக்கான்னு பாத்துக்கங்க எஸ்டிசிஜியை ஒன்றும் தொடாதீங்க ரெண்டரை லட்சம் அப்படியே எழுதிக்கிங்க அப்போ இந்த இடத்துல திரும்ப இன்ட்ரா ஆஃப்க்கு மூணாவது டேட்டா என்ன எல்டிசிஜி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் அதுலேருந்து எல்டிசிஎல் அறுபதாயிரத்தை கழிச்சுட்டா எல்டிசிஜி ஒன்றரை லட்சம் அப்போ எல்டிசிஜி இப்போ என்ன ஆயிடுச்சு ஒன்றரை லட்சம் ஆயிடுச்சு இப்போ இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் நான் முடிச்சுட்டேன் நல்லா பார்த்துங்க இது ஹெட்டு ஒன்று இதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் எண்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தை கழித்தா முப்பதாயிரம் லாஸில் தான் அதிகமாக இருக்குது அதனால் மைனஸ் முப்பதாயிரம் இது இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் அப்படியே தான் இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இல்லை ஆனால் இந்த இப்போ வந்து பிஸ்னஸ் இன்கத்தில் ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்தை கழித்து என்ன எழுதிட்டேன் நில்லுன்னு எழுதிட்டேன் ஒரே ஹெட்டுக்குள்ளே லாஸ் ப்ராஃபிட் வரதுனால

இது கேபிட்டல் கெய்ன்ஸ் ரெண்டு லட்சமும் ஒன்றரை லட்சமும் இருக்குது அப்போ நமக்கு இருக்க ஒரே ஒரு லாஸ் என்னதோ நமக்கு இங்கே முப்பதாயிரமுங்கிற ஒரே லாஸ் தான் இருக்குது இதை எந்த இன்கத்துக்கு மே கீழே வேணாலும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கத்தை எந்த இன்கம் எந்த ஹெட்டுக்கு கீழே வேணாலும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப் டு டூ லேக்ஸ் அப்போ இது முப்பதாயிரம் தான் இருக்குது இதை நான் என்ன பண்ணுறேன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல வந்து செட் ஆஃப் பண்ணிக்கிறேன் எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எடுத்து செட் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை இன்டர்ஹெட் செட் ஆஃப் இப்போ இன்ட்ராஹெட் பூரா முடிஞ்சு முடிஞ்ச பிறகு எத்தனை லாஸஸ் இருக்குன்னு பார்க்கணும் முதல்ல இருக்க லாசஸ் கணக்கில் கொடுத்துருக்கத நம்ம இப்போ இன்ட்ராஹெட் செட் ஆஃப் முடிஞ்சு எத்தனை லாஸஸ் இருக்குது எத்தனை கெயின்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம் லாஸ் ஒன்றே ஒன்று ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து முப்பதாயிரம் கெயின்னு பார்த்தா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டீஸ் ரெண்டு லட்சமும் எஸ்டிசிஜி ரெண்டு லட்சமும் ஹெல்டிசிஜி ஒரு லட்சமும் இருக்குது இதில் எதில் வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இன்ட்ரெஸ்ட் ஆன் செ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இந்த அதுக்கு இன்ட்ரஹெட் செட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டீஸ் ரெண்டு லட்சம் அதில் லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முப்பதாயிரத்தை கழிச்சா மிச்சம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இன்கம் ஃப்ரம் இன்ட்ரஸ்ட் ஆண்ட் செக்யூரிட்டீஸ் கிடச்சிருக்கு அப்போ இப்போ வருவோம் இப்போ முப்பதாயிரத்தை செட் ஆஃப் பண்ணிட்டோமா கிடையாது இப்போ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எதுவுமே இல்லை இந்த ரெண்டு லட்சத்தில் தான் இந்த முப்பதாயிரத்தை செட் ஆஃப் பண்ணியிருக்கோம் அப்போ நமக்கு இது எவ்வளோ இருக்குது ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பிஸ்னஸ் இன்கம் எதுவுமே இல்லை எஸ்டிசிஜி ரெண்டு லட்சம் அப்படியே இருக்கும் இது ஒன்றரை லட்சம் இருக்கும் இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் நீங்கள் போடுங்க அப்போ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் இன்ட்ரஸ்ட் ஆன் செக்யூரிட்டீஸில் எவ்வளோ இருந்துச்சு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கேபிட்டல் கெயின்ஸில் எவ்வளோ இருந்துச்சு எஸ்டிசிஜி எல்டிசிஜி ரெண்டையும் சேர்த்தா நாலு லட்சம் மொத்தம் கிராஸ் டோட்டல் இன்கம் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் இந்த மாதிரி கூட்டி போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும் முதல்ல இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் அப்புறம் இன்டர் ஹெட் செட் ஆஃப் அப்புறம் கிராஸ் டோட்டல் இன்கம் இந்த ரஃப் ஒர்க்கு பூரா இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் ஹெட்டு பிரிச்சிருக்கேன் ஹெட் ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட் டூ வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ஹெட் த்ரீ பிஸ்னஸ் இன்கம் ஹெட் ஃபோர் கேபிட்டல் கெயின் அப்புறம் இப்போ ஹெட் ஒன்றுக்கு வரேன் இதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் முடியுது அப்போ ஐம்பதாயிரத்து எண்பதாயிரம் ஐம்பதாயிரம் அட்ஜஸ்ட் பண்ண போக லாஸ்ட் தான் அதிகமாக இருக்கிறதுனால மைனஸ் முப்பதாயிரம் இதை தொடவே இல்லை அதனால் ரெண்டு லட்சம் கெயின் இருக்கும் இது வந்து இந்த ரெண்டு பிஸ்னஸ் லாஸையும் லாஸ் ஃப்ரம் சைக்கிள் பிஸ்னஸாக ப்ராஃபிட் ஃப்ரம் செகுலேஷன் பிஸ்னஸ்ஸில் சரி பண்ணிக்கலாம் ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு லட்சம் சரி கட்டிட்டேன் அதனால் இதில் இன்கம் நில் எஸ்டிசிஜி தொடக்கூடாது அது அப்படியே ரெண்டரை லட்சம் வச்சுட்டேன் எல்டிசியில் எல்டிசிஜியில் மட்டுந்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணால் ரெண்டு லட்ச ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்போ எனக்கு இன்ட்ராஹெட் செட் ஆஃப் முடிஞ்சோன்னா என்னென்ன டேட்டா இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் மைனஸ் முப்பதாயிரம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டீஸில் ரெண்டு லட்சம் இருக்குது பிஸ்னஸ் இன்கம் எதுவுமே இல்லை எஸ்டிசிஜி ரெண்டு லட்சம் இருக்குது எல்டிசிஜி ஒன்றரை லட்சம் இருக்குது இதுக்கப்புறம் நான் இன்டர் ஹெட் செட் ஆஃப் போகிறேன் ஹெட் செட் ஆஃப் முடிஞ்சோன்னா பேலன்ஸ் பூரா எழுதிட்டேன் இன்டர்ஹெட் செட் ஆஃப்க்கு போகிறேன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு லாஸ் தான் இந்த லாஸை நான் இந்த இங்கே இருக்க இன்கத்தில் நான் சரி கட்டிக்கிறேன் ஏன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை வந்து எந்த ஹெட்டு கீழே உள்ள இன்கப்பில் வேணாலும் சரி கட்டலாம் நான் இந்த இன்கத்துக்கு கீழே சரி கட்டினேன் அப்போ சரி கட்டையில் இந்த லாஸ் முடிஞ்சு போச்சு நில்லுன்னு ஆயிடுது இந்த ரெண்டு லட்சம் என்னவாயிடுது ஒரு லட்சம் எழுபதாயிரம் ஆயிடுது பிஸ்னஸ் இன்கம் நில்லு தான் இது எஸ்டிசிஜி எல்டிசிஜி அப்படியே தான் இருக்குது நாலு லட்சம் அப்போ மொத்தத்தில் அது ஒரு நாலு லட்சம் இது ஒரு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் சேர்த்தா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் புரியுது அவங்களுக்கு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தீங்கன்னா எந்த தப்புமே வராது பாருங்கள் சம்ம ஒரு தடவை சொல்யூஷன் ஒரு தடவை வாசிக்கிறேன் இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் ஹெட் செட் ஆஃப்ல ஃபர்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஐம்பதாயிரத்துலேருந்து லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பிஏ கழிக்கிறேன் லாஸ் அதிகமாக இருக்குது எண்பதாயிரத்தில் ஐம்பதாயிரம் மட்டும்தான் சரி கட்ட முடியும் மிச்சம் முப்பதாயிரத்தை நான் அடுத்த வருஷங்களுக்கு எடுத்து எடுத்துச்சுறேன் லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேரி ஃபார்வர்ட் முப்பதாயிரம் இந்த இடத்துல விட நீங்கள் கேரி ஃபார்வர்ட் போட தேவையில்லை ஏன்னா நம்ம இன்டர் ஹெட் செட் ஆஃப் தான் கேரி ஃபார்வர்ட் போடணும் இங்கே கேரி ஃபார்வர்ட் போட தேவையில்லை லாஸ்ட் ரூம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நமக்கு இப்போ முப்பதாயிரம் கிடைச்சிருக்கு அடுத்தது ப்ராஃபிட் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷனும் அதுலேருந்து லாஸ்ட் ரூம் சைக்கிள் பிஸ்னஸை கழிச்சா பிஸ்னஸ் இன்கம் நில்லுன்னு கிடைக்குது இன்ட்ரா செட் ஆஃப் மூணு ஹெட்டுக்கு பண்ணலாம் மொதல் ஹெட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிச்சுட்டே ரெண்டாவது ஹெட் பிஸ்னஸ் இன்கம் முடிச்சுட்டேன் நம்ம கொடுத்துருக்க கணக்கில் மூணாவது ஹெட் கேபிட்டல் கெயினில் எல்டிசிஜி கீழே எல்டிசிஎல் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்தை கழித்தா எல்டிசிஜி ஒன்றரை லட்சம் கிடச்சிருக்கு இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் முப்பதாயிரம் எல்டிசிஜி ஒன்றரை லட்சமாக மாறிடுச்சு இப்போ நான் இன்டர்ஹெச் செட் ஆஃப்க்கு வரேன் இன்டர் ஹெஜ் செட் ஆஃப்ல என்ன பண்ணுறேன்னா இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டீஸ் ரெண்டு லட்சத்துலேருந்து லாஸ்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பைய கழிக்கிறேன் இந்த இன்கத்திலிருந்து வேணாலும் கழிக்கலாம் நான் வந்து இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செக்யூரிட்டிஸ்லேருந்து கழிச்சிருக்கேன் அப்போ இன்கம் ஃப்ரம் இன்ட்ரஸ்ட் ஆண்ட் செக்யூரிட்டீஸ் என்னவாக மாறிடுச்சு ஒரு லட்சத்தி எழுபதாயிரமாக மாறிடுச்சு இப்போ கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நில் ஆயிடுச்சு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டீஸ் ஒரு லட்சத்தி எழுபதாயிரருமா மாறிடுச்சு பிஸ்னஸ் இன்கம் நில்லுன்னு ஆயிடுச்சு ரெண்டு ஹெட்டு கீழே தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸும் கேபிட்டல் கெயின்ஸுக்கு கீழே தான் நமக்கு இன்கம் கிடைச்சிருக்கு மற்ற ரெண்டு ஹெட்டு கீழே இன்கம் நில் இதை கூட்டினோம்னா நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் அடுத்த கணக்கு பாருங்கள் மிஸ்ஸஸ் ஏ ஹாஸ் ஷோன் த ஃபாலோயிங் இன்கம் அண்ட் லாஸஸ் கம்ப்யூட் கம்ப்யூட் கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் இன்கம் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இஸ் சிக்ஸ் லேக்ஸ் கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் ஃபிஃப்டி தௌசண்ட் கேரி ஃபார்வர்ட் பிஸ்னஸ்லாம் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் செவன்டீன் டு எயிட்டீன் டென் தௌசண்ட் கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் ஃபேமிலி பிளானிங் டொண்ட்டி தௌசண்ட் இது ரொம்ப சின்னசம் தான் அதாவது பிஸ்னஸ் இன்கத்துலேருந்து கொடுத்துருக்க ப்ராஃபிட்லேருந்து இதை பூரா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முன்னாடி இந்த ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கழித்தா நமக்கு பிஸ்னஸ் இன்கம் கிடச்சிரும் பிஸ்னஸ் இன்கமில் தான் எல்லாமே கழிக்க முடியும் ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நடத்தியிருப்பேன் அதாவது முதல்ல கரண்ட் இயர் டிப்ரிசியேஷனை கழிக்கணும் அதாவது தான் ஒன்றுன்னு போட்டிருக்கேன் ரெண்டாவது கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் சயின்டிஃபிக் ரிசர்ச்சாக கழிக்கணும் ரெண்டு என்னாலும் அந்த ஃபேமிலி பிளானிங்னு இந்த கணக்கில் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஃபேமிலி பிளானிங் கம்பெனி அசஸ்ஸிஸ்க்கு மட்டும்தான் வரும் கழிக்கலாம் கழிக்க ஃபேமிலி பிளானிங் வந்து கம்பெனி அசஸ்ஸிஸ்க்கு மட்டும்தான் கழிக்கலாம் நம்ம கழிக்க முடியாது ஆனால் இங்கே வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சோட சேர்த்து போட்டதுனால செப்பரபிள் செப்பரபுளாக இல்லை தனியாக பிரித்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம இதை கழிச்சுக்கிறோம் ஆக்சுவலாக ஃபேமிலி பிளானிங் மட்டும் கொடுத்துருந்தால் நம்ம இங்கே கழிக்கக்கூடாது கம்பெனி அசியேஷன் மட்டும் இருந்தால் தான் கழிக்கலாம் சாதாரண நபர்களுக்கு கழிக்கக்கூடாது ஆனால் இங்கே சயின்டிஃபிக் ரிசர்ச்சோட சேர்த்து போட்டதுனால வேறு வழி இல்லாமல் நம்ம கழிக்கிறோம் ஏன்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் கழிச்சாகணும் அதனால் அது ரெண்டாவது முதல்ல கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் கரண்ட் இயர் பூரா முதல்ல கழிச்சிடணும் கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் அதில் முதல்ல கழிக்கணும் அது கழிச்சிட்டு உங்களுக்கு ரூவாக இருந்தால் கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் ஃபேமிலி பிளானிங்கை சரி கட்டணும் மூணாவதாக கேரி ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸை வந்து சரி கட்டணும் இது செவன்டீன் டு எயிட்டீன் கேரி ஃபார்வர்ட் தான் இது எட்டு வருஷத்துக்கு கேரி பண்ணலாம் அதனால் இப்போ பத்தொம்போது டு இருபதுங்கையில் இது பதினேழு டு பதினெட்டுனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேரி ஃபார்வேர்டு தான் அதனால் இதை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதையும் சரி பண்ணிக்கலாம் அப்போ ஆறு லட்சத்துக்கு இதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம மூணையும் மொத்தமாக கூட்டி ஆறு லட்சத்துலேருந்து கழிச்சா பிஸ்னஸ் இன்கம் கிடச்சிரும் ஆனால் ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப்னு ஒன்று இருக்குது அந்த ஆர்டர் படி முதல்ல கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் ரெண்டாவது கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் சயின்டிஃபிக் ரிசர்ச் இந்த இடத்துல ஃபேமிலி பிளானிங் சேர்த்து கொடுத்ததுனால எடுத்துக்கிறோம் ஃபேமிலி பிளானிங்னு மட்டும் கொடுத்துருந்தாலும் கூடாது அடுத்தது கேரி ஃபார்வர்ட் இந்த மூணுமே பிஸ்னஸ் இன்கத்தில் நம்ம கழிக்கிறோம் ப்ராஃபிட் ஆறு லட்சம் கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன் தான் முதல்ல எழுதணும் கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன் சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து இருபதாயிரம் கேரி ஃபார்வர்ட் பிஸ்னஸ்லாம் பத்தாயிரம் கூட்டினா எண்பதாயிரம் இதுலேருந்து இதை கழித்தா பிஸ்னஸ் இன்கம் அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் இது எல்லாமே பிஸ்னஸ் இன்கத்துலேருந்து கழிக்கக்கூடிய இது ஐட்டம்ஸ் இது ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப்னு ஒன்று கொடுத்துருப்பேன் முன்னாடி வீடியோஸில் பாருங்கள் கரண்ட் இயர் டிப்ரிசியேஷனை முதல்ல கழிக்கணும் ரெண்டாவது கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் லாஸை கழிக்கணும் மூணாவது கரண்ட் இயர் பிஸ்னஸ் லாஸை கழிச்சிட்டு தான் நாலாவது கேரி ஃபார்வர்டு பிஸ்னஸ் லாஸை கழிக்கணும் நம்ம கொடுத்துருக்க ஆர்டரில் நம்ம கொடுத்துருக்க மூணு டேட்டால் இது முதல்ல கழிக்கணும் இது ரெண்டாவது கழிக்கணும் இது மூணாவது கழிக்கணும் இது மூணையும் கூட்டினாலே இதை விட இது அமௌண்ட் சின்னமாக இருக்கிறதுனால மொத்தமாக போட்டு கூட்டிக்கிறோம் மொத்தமாக போட்டு கூட்டி இதுலேருந்து கழித்தா அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் பிஸ்னஸ் இன்கம் தேங்க் யூ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்